சுவாமியே சனையப்பா, உன் சுவாமியே சனையப்பா, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சனையப்பா. எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். நம்ம இந்தியா டெம்பிள் டூர் சேனலில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது என்னுடைய சபரிமலை யாத்திரையினுடைய பயண அனுபவங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். நாங்கள் இந்த மாதம் வந்து ஃபஸ்ட்டு வீக்கு சபரிமலைக்கு செல்லான்னு எங்களுடைய குழுவில் மூலமாக சென்றோம். 6 பேர் குழுவாக நாங்கள் சென்றோம். பெரிய பாதை வழியாக நாங்கள் அந்த பயணத்தை தொடர்ந்தோம். அந்த பெரிய பாதையினுடைய மகத்துவத்தையும் அந்த பெரிய பாதைக்கு எப்படி போகணும், அங்கே என்னென்ன இடங்கள் முக்கியமான இடங்கள் அதெல்லாம் வந்து இந்த இதில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்படியே வாங்க. இதுவரையும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க, என்னோட நீங்கள் பயணிக்க தயாராகுங்க, இறைவனை காண தயாராகுங்க. அதாவது சபரிமலைக்கு ஏறி செல்ல பாரம்பரியமாக 3 வழிகள் உண்டு. ஒன்று எரிமேலி பாதை, அப்புறம் வண்டி பெரியார் பாதை, மற்றும் சாலக்கையன் பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 பாதைகள் இருக்குது. பெரும்பாலான ஐயப்பன்மார்கள் வந்து பெருவழி பாதை, அதாவது பெரிய பாதை எனப்படும், இந்த எரிமலி வழியாக செல்றதை தான் தேர்ந்தெடுப்பாங்க. பெரிய பாதை எனப்படும் வனப்பகுதியை ஐயப்பன் தன் யாத்திரைக்காக சென்ற வழி எனவே அவ்வழியே சென்றால் யாத்திரைகள் பூர்த்தியாகும். பகவான் மணிகண்டன் தன் மனித அவதார காலத்தில் பரிவார கணங்கள் சூட தங்கி சென்ற பாதையாதலால் பெரிய பாதையில் ஒவ்வொரு கல்லும் கூட ஒரு மகத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பண்டைய வழக்கப்படி இந்த பெரிய பாதையில் ஒவ்வொரு முக்கியமான இடங்களையும் இருமுடியை இறக்கி வச்சு அங்கே பூதகணங்களுக்கும் தேவதைகளுக்கும் பூஜை நடத்திய பிறகே புறப்படுற வழக்கம் இருந்திருக்கு. எரிமேலி, அத்தனை பக்தர்களும் கூடும் இடம்தான் இந்த எரிமேலி. மகிழ்ச்சியை கொன்று வீசிய இடம், மகிழ்ச்சி மாரிகா வனம் என்ற பண்டைய புராணங்கள் போற்றப்பட்ட இடம். பின்ன எருமலை கொல்லியாகி எருமேலியாக மாறிச்சது. முதல்ல பேட்டை சாஸ்தாவை வணங்க வேண்டும். ஐயப்பன் போருக்கு வனம் புகுந்ததை நினைவுபடுத்தும் முகமாக பேட்டை துள்ள நடைபெறுகிறதுங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வேஷம்லாம் கட்டிக்கிட்டு பேட்டை துள்ளல் வந்து ஆரம்பிப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தா அங்கேருந்து அப்புறம் எருமலையின் மேற்கு பகுதியில் கிராத ரூபத்தில் சாஸ்தா பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பதை காணலாம். இங்கே கிராத சாஸ்தாவையே தியானித்து அவரிடம் உத்தரவு பெற்று வன யாத்திரையை நம்ம வந்து துவங்க வேண்டும். நாங்கள் வெயிட் பண்ணுறது வந்து பேரூர் தோடு அப்படிங்கிற இடத்துல வெயிட் பண்ணுறோம். நாங்கள் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கார் சிச்சரா குருசாமி. இங்கு பொறி வாங்கி நீர்நிலையில் போட்டுட்டு நம்ம அங்கேருந்து நம்ம நடக்கணும். நாங்கள் இங்கே தான் வந்து காலையில் சாப்பிட ஆரம்பித்தோம். இட்லி எடுத்து வந்திருந்தோம். அந்த இட்லியை சாப்பிட்டுட்டு, ஏன்னா அதுக்கப்புறம் நடக்கணும் இல்லையா, கொஞ்சம் தெம்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக காலையில் அங்கே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். Thank you.
There is one more family. ஏற்றி வாங்க போ. அதுல இருந்து தான் கரா குடுக்கல. சில்லுன்றது காளைக்கட்டி ஆசிரமம். காளைக்கட்டி ஆசிரமம் என்ற இந்த இடத்துக்கு பெயர் பலரும் சிவபெருமா நந்தியை கட்டி வைத்த இடம் என்று கூறுவதுண்டு. ஆனால் அது அது கரெக்டு கிடையாது. உண்மை என்ன அப்படின்னா இந்த இடத்துல அதிஷ்டான தேவதை நந்திகேஸ்வரன் சைவ தர்ம சுர சதனான சாஸ்தாவின் கணங்களின் அவரும் ஒருவர். எனவே அவரை வணங்கி அவரது அனுமதியுடன் யாத்திரையை தொடர வேண்டும். அதனால தான் இந்த காளைக்கட்டி ஆசிரமத்துக்கு வந்து நம்ம வந்து அவரை வணங்கிட்டு நம்ம கிளம்புறோம். அலசா என்று அழைக்கப்பட்ட நதியே இன்றைய அழுதை நதி. பம்பையின் ஒரு கிளை நதியான அழுதையில் குளித்துவிட்டு அழுதுமலையை நம்ம ஏறி கடக்க வேண்டும். அழுதையில் மூழ்கிய கல்லை எடுத்துக்கொண்டு நம்ம அந்த அழுதுமலையை நம்ம ஏறணும். அழுதில் குளிச்சுட்டு இருமுடிய தலையில் வைக்கும் போது குருநாதரை வணங்கிட்டு நம்ம வந்து அழுத மலையை கடக்கணும். செய்து கொண்டு இப்பொழுது அழுதை மலை ஏற்றத்தை ஏற தொடங்க உள்ளோம். நன்றி வணக்கம். சுவாமியே சரணமய்யா. அழுத மலை பார்த்தீங்கன்னா ஒரே பாறை இங்கேறியமாக இருக்கும். ஃபுல்லாக ஏறத்துக்கு கொஞ்சம் கடினமாக கல்லுங்கள்னா அப்போ நம்ம சுவாமியுடைய திருநாமங்களை சொல்லிட்டு நம்ம ஏற வேண்டியதுதான். கொஞ்சம் கடுமையான ஒரு மலையேற்றம் தான் இதுவும். கொஞ்சம் நம்ம பார்த்து நிதானமாக ஏறணும். அவசரப்பட்டு ஏறக்கூடாது. ஏன்னா எல்லாமே கல்லுமும் பாறையுமா இருக்கும். கொஞ்சம் நிதானமாக நிறுத்தி ஏறணும். அப்போ தான் நம்ம ஏறத்துக்கு வசதியாக இருக்கும். எந்த ஒரு அசம்பாவிதம் ஏற்படாமல் நம்ம ஏற முடியும். கல்லிடம் குன்று. கல் இடும் குன்று என்றால் கல்லை இடும் குன்று. அழுதநதியும் எடுத்த கல்லை விடுக்கும் இடம் தான், அதாவது போடுற இடம் தான் இந்த இடம். அழுத மலையில ஏறி முடித்த பின்னர மேட்டு பகுதியில கற்களை நம்ம வந்து அங்கே இடணும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மரம் இருக்கும், அது கீழே சுவாமியார் வச்சுருப்பாங்க. அங்கே வந்து
நம்ம வந்து கல்லிடங்குன் கல்லகுன் கீழே அழுதா நதியிலிருந்து கொண்டு வந்த கல்லை வந்து அங்கே நம்ம போடணும். என்ன சொல்லுவாங்கன்னா அவரை மகிஷா வந்து இந்த இடத்துல போச்சிருக்கதாகவும் எழுந்திருந்து வரும்போது அவரை வந்து தேவகணங்கள்லாம் சேர்ந்து ஒரு கல் ஐயப்பனும் தேவகணும் சேர்ந்து கல் போட்டோன்னா அது கீழே எழுந்திருக்க முடியாமல் அடங்கினால எல்லாரும் கீழேருந்து கல்லை கொண்டு வந்து போடணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நன்மைக்கும் தீமைக்குமான நெடும் போராட்டத்தில் நம்மளால் பங்கான தீமையை அழிக்க ஒரு முயற்சியாக இதை நம்ம கருதுறோம். தீமையை அழிக்கிறது நம்மளும் ஒரு பங்கு பெறுறோம் அப்படிங்கிற கருத்தில் நம்ம அவங்க கூட அவங்க போயிட்ட மாதிரி நம்மளும் அந்த கல்லை கொண்டு வந்து இந்த இடத்துல நம்ம விடணும். அழுதாமலையினுடைய இறங்குற பகுதி அது பார்த்து நம்ம இறங்கணும். ரொம்ப இறக்கம் ஜாஸ்தியாக இருக்கும், நம்ம பார்த்து பொறுமையாக இறங்கணும். இறங்குற கடைசி இடம் தான் முக்குழின்னு நம்ம சொல்லுவாங்க. இந்த முக்குழியில் பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து ஒரு இளநியை சாப்பிட்றது பழக்கம். நாங்களும் ஒரு இளநியை சாப்பிட்டுட்டு, ஏன்னா இவ்வளோ உடம்பு கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும், அதனால் இளநியெல்லாம் கொஞ்சம் குடிச்சிட்டு நம்ம வந்து அந்த முக்குழி இடத்துல கொஞ்சம் இலப்பாக அரைச்சிட்டு நம்ம வந்து அடுத்தது நாங்கள் தொடருவோம். இங்கே வந்து பத்ரகாளியினுடைய சன்னதி இருக்கு. நம்ம அங்கேருந்து நம்ம நடந்துகிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரிவளந்தோடு வரையும் நடக்க வேண்டியதான். ஒரு ஒரு 2 hours 1.5 hours மேலே ஆகும். அப்படியே நடந்துகிட்டே இருக்க வேண்டியதான். ஏறது இறங்குறது ஏற இறங்குறது அப்படின்ட்டு ஒரு இருட்டாக வந்துடும். நமக்கு டார்ச் லைட்டாக இப்போ கொஞ்சம் தேவைப்படும். ஏன்னா நாங்கள் வந்து இப்போ எப்படியும் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 6 hours ஆகிடுங்கிறனாலையும் 4 மாதத்தினாலும் இருட்டாகிடுங்கிறனாலையும் நாங்கள் வந்து டார்ச் லைட் எடுத்துக்கணும். போகிற வழியெலாம் கொஞ்சம் மலையின் ஏற்றம் இறக்கமாக இருக்கும், ரொம்ப ட்ரையாக போகும். அப்படியே பாதை பெருசாக போயிட்டே இருக்கும். நம்ம அப்படியே நடந்துகிட்டே போகணும். சுற்றி இத்தி பார்க்காம அப்படியே அவங்க கூட சரணம் போட்டுட்டு நம்ம மாட்டு நடக்க வேண்டியதான். நடந்துகிட்டே வந்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா கரிவளந்தோடு வரும். கரி என்றால் யானை. யானைகளுடைய தண்ணியில் இருந்தது வளம் வரும் பகுதி தான் அந்த கரிவளந்தோடு. அதை கரிமலுடைய அடிவாரம் அந்த கரிவளந்தோடு. புதுச்சேரி ஆறு வந்து அங்கே இருக்கும். அந்த இடத்துல தான் நாங்கள் வந்து விரி போட்டிருக்கோம். ஏன்னா அங்கே வந்து 6:30 அலோக் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் நாங்கள் எப்பயுமே அங்கே தான் விரி போடுவோம். அடுத்த நாள் காலையில் எப்பயுமே நாங்கள்லாம் முன்னெல்லாம் வந்து 4:30 அப்படி நடப்போம். கரிமலை ஏற ஆரம்பிச்சிடும் இருட்டோட இருட்டாக. பட் இன்றைக்கி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அடுத்த நாள் 7 PM தான் திறப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து இந்த இங்கே இருக்கிற விதியில் தான் நாங்கள் வந்து போட்டுட்டு இங்கே வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்த சப்பாத்தியை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பாடு மீதி இருந்த சப்பாத்தியை வந்து நாங்கள்லாம் சாப்பிட்டு அங்கேயே நிறைய டிஃபன்லாம் போடுவாங்க. நம்ம சாப்பிட்டு அங்கே விரியில் நாங்கள் இலப்பார ஆரம்பிச்சிட்டோம். நைட்டு கொஞ்சம் குளிர் ஜாஸ்தியாக தான் இருக்கும். கொஞ்சம் டாய்லெட்ஸ் இதெல்லாம் வந்து நார்மலாக தான் இருக்கும், ரொம்ப ஹைஜீனிக்காலாம் இருக்காது. நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கூட்டங்கள் அதிகமாக இருக்கனால அவங்களுடைய வசதிகள் அவ்வளோதான் ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும். காலையில் நாங்கள் கொஞ்சம் முன்னாடி ஒரு 6 PM அப்படி எழுந்துட்டோம். 5:30 இருக்கும். நாங்கள் எழுந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ்லாம் பண்ணிக்கிட்டு நாங்கள் அப்படியே ஒரு டீலாம் கட்டஞ்சாயெல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ இருமுடிக்கெல்லாம் பூஜை போட்டுட்டு இருமுடியை எடுத்துகிட்டு தலையில் வச்சுட்டு இப்போ கிளம்பிட்டோம். இப்போ 7 PM ஆகிடுத்து. இப்போ கிளம்பிட்டோம். இப்போ கரிமலையை ஏற போகிறோம். மிக கடினமான ஒரு மலை இது கரிமலை, சரிங்களா? ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, கரி மலை வந்து நெடுக்காக இருக்கும். யானைகளின் சரணம், யானைகளுடைய சரணாலயமாக அறியப்படுவது தான் அந்த நெடுங்குத்தாக நிற்கும் கரிமலை. 7 அடுக்கில் இருக்குது. பக்தர்களின் விரத பலத்தையும் பிரம்மச்சார பலத்தையும் சோதிக்கிற இடம் தான் அந்த கரிமலை. கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் ரொம்ப கடினமான ஒரு ஏற்றம் தான். நம்ம வேறு எந்த சிந்தனைகளும் இல்லாமல் நம்ம இங்கே ஏறும்போது ஆண்டவனை கண்டிப்பாக கூப்பிட்டே ஆகணும். அந்த அளவுக்கு ஒரு அந்த மலை இருக்கும். நம்ம சபரிவாசனை கூப்பிட்டுட்டே இருக்க வேண்டிய சுவாமியே சரணம் பாத சரணம் தேக பலந்தா பாத பலந்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஏறுறதான் நம்மளுடைய குறிக்கோளாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் ஏறவும் முடியும். நம்மளுடைய முழு விரத பலத்தையும் சோதிக்கிற ஒரு இடமா தான் அந்த கரிமலை இருக்கும்.
அதனால நீங்க வந்து வேற எந்த விதமான பேச்சுகளோ வீண் விவாதங்களோ இல்லாம இறைவனை மட்டுமே நினைச்சுக்கிட்டு நம்ம ஏறணும். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த பெரும்பாதையில நீங்க போகும்போது தண்ணி கிடைக்கிறது கஷ்டம். அதனால நீங்க வந்து கண்டிப்பா தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவு இந்த புளிப்பு மிட்டாயி அந்த குளுக்கோஸ் இதெல்லாம் அது டேப்லெட் வடிவில் இருக்கிற குளுக்கோஸ் அது அதெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா வாயில் போட்டுகிட்டே போகலாம். எப்போ உங்களுக்கு தண்ணி குடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ தண்ணி குடிங்க. வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்பத்து இதுபோலாம் கிடைக்கும், சோடா அதெல்லாம் தான் கிடைக்கும். அதை குடிச்சு குடிச்சிட்டு போகணும். இது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் இது வாயில் போட்டுட்டு போகிறதுக்கு நம்ம வசதியாக இருக்கும். அதனால் கரிமலை வந்து ஒரு மூணு ஏத்தம் பெரிய ஏத்தமாக இருக்கும். நீங்கள் அதை பார்த்து கரெக்டாக சுவாமி நினச்சிட்டு ஏறினீங்கன்னா ஈஸியாக ஏறிடலாம். கரிமலையாக ஒருவழியாக நாங்கள் ஏறி மேலே வந்து ஒரு எப்படி சொல்கிறது கொஞ்சம் இலப்பாடுற மாதிரி கொஞ்சம் சாப்பாடு மாதிரி புட்டுலாம் விற்கும். புட்டு அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அதான் தெம்பாக இருக்கும். இல்லை கஞ்சி கொடுப்பாங்க அங்கே பார்த்தீங்கன்னா, கஞ்சி ஊற்றுவாங்க. இதில் வந்து சாஸ்தானுடைய ஐயப்ப இது சங்கத்துலேருந்து ஊற்றுவாங்க, அதையும் வாங்கி குடிக்கலாம். கஞ்சி இல்லைன்னா நம்ம புட்டு அதாவது நீர் ஆகாரமாக இதை வாங்கி சாப்பிட்டு நம்ம அங்கேருந்து கரிமலை இறக்கும். ஐயப்பா, நாங்கள் இப்பொழுது கரிமலை உச்சியில் எங்கள் குருசாமி திரு மணிகண்டன் அவர்கள் ஆசையால் கரிமலை உச்சியில் வந்தடைந்திருக்கிறோம். சுவாமி சரணம். சுவாமியே சரணம். சுவாமி சரணம். நான் பேசுகிறேன். நேற்றுக்கு நாங்கள் வந்து கறிவளந்தோடுக்கு முன்னாடியே ஸ்டே பண்ணோம். அடிவாரத்தில் காலில் தான் கறி ஏற சொன்னாங்க. 7 மணிக்கு ஒரு 7 மணிக்கு கிளம்பி அப்படியே 9:30 வந்து கரிமலை உச்சியில் அடைஞ்சிருக்கோம். இனிமேல் நான் இறக்கத்தில் இறங்கணும். கரிமலை இறக்கம் வந்து ரொம்ப கடினம், ரொம்ப 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 கடினம்னு சொல்லுவாங்க. கரிமலை இறக்கம் வந்து ரொம்ப டீப்பாக, அதாவது ரொம்ப கல்லும் மேடும் பள்ளமாக இருக்கும், பாறையுமாக இருக்கும். பேலன்ஸ் பண்ணி தான் இறங்கணும். கொஞ்சம் ஏதாவது பிடிச்சிக்கிட்டு தான் இறங்க வேண்டியிருக்கும். தலையில் இருமுடி இருக்கும், ஜாக்கிரதையாக இறங்கணும். வேகமாகலாம் இறங்க முடியாது. அதனால் நீங்கள் வந்து சுவாமியை வணங்கிட்டே அவரை நாமத்தை சொல்லிக்கிட்டே இறங்கினா மட்டும்தான் நம்மளால் இறங்க முடியும். அப்போ தான் நமக்கு வந்து உடம்புல ஒரு வல்லமை கிடைக்கும். இந்த கரிமலை ஏறி இறங்கும்போது தான் நம்ம யாரு, நம்ம உடல்நிலை எப்படி இருக்குது, நம்மளுடைய பக்தி எப்படி இருக்குது, நம்மளுடைய விரத மகிமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால் ரொம்ப நம்ம வந்து விரதங்களை கரெக்டாக கடைபிடிச்சா மட்டும்தான் அந்த பெரிய பாதையில் போக முடியும். இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டப்படுவோம் நம்ம. ஸோ கரிமலை இறக்கத்தை நீங்கள் இறங்கினா ஹலோ, இப்போ நான் வந்து கரிமலை இறங்கி பெரியான வட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா பம்ப நதி இதை பக்கத்துலேயே நடந்துட்டு இருக்கோம். அப்படியே ஒரு தடி பாதையில் இங்கே நடந்துகிட்ருக்கோம். ஸோ இன்னும் உன்னத்தில் பார்த்தீங்கன்னா பெரியாநாட்டை வந்துடும். பெரியாநாட்டத்தில் குளிச்சு கழிச்சிட்டு சாப்பிட்டு அடுத்த சன்னிதானத்துக்கு போகணும். ஓகே, என்ன அப்புறம் உங்களுக்கு பிக்கப் பண்ணுறேன். இந்த பெரியானா வட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நிகர் உலகத்தில் வேறு எங்கும் காண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. பகவான் சாஸ்தாவின் வரவுக்காக சனகாதி ரிஷிகள் தவம் ஏற்றி காத்திருந்த இடம். இன்னும் பல பல மகான்களும் ஞானிகளும் கண்ணுக்கு தெரியாமல் தவம் செய்யும் இடம் இந்த வழியான வட்டம். இந்த காரணத்தினால்தான் பல குருமார்கள் இங்கு தங்கி பூஜைகள், ஹோமங்கள், அன்னதானங்கள், பம்பா சக்தி, பம்பா விளக்கென எல்லாம் என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனை பூஜை இங்கே பண்ணுறது இன்றைக்கும் பார்க்கலாம் நீங்கள். அதுவும் இந்த மகர ஜோதி டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்குள்ள அன்னதானங்கள் நிறையா பண்ணுவாங்க.
இங்க நடத்தப்படுற அன்னதானத்துல ஐயப்பனே நேரடியா ஏதாவது ரூபத்துல வந்து இங்க பங்கு கொள்றதாங்கிற ஒரு காரணம் இருக்கு சொல்லுவாங்க, வந்து வராருன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இங்க அன்னதானத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலமா இங்க இந்த இடம் இருக்கு. நாங்களும் பாத்தீங்கன்னா இங்க ஐயப்ப அகில பாரத ஐயப்ப சேவா சங்கத்தினுடைய அன்னதானத்துலதான் எப்பவுமே அன்னதானத்துக்கு நாங்க அங்க வந்து சாப்பிடுவாங்க. சுவாமி வந்துட்டீங்களா எல்லாரும்? ஓகே, ரொம்ப அடி வரமா அது அதுக்கப்புறம் நம்ம அன்னதானத்துல அன்னதானத்துல வந்து நல்லா சுட சுட சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு திரும்பி அங்க இருந்து நம்ம கிளம்பணும். நாங்க அப்படியே நடந்து போனால் பம்பை நதியினுடைய கரையிலே நடந்து போனால் பம்பா வந்துடும் நமக்கு. பம்பாவில் வந்து அப்படியே திரும்பி காலெலாம் கொஞ்சம் நினச்சிட்டு நாங்கள் இப்போ வந்து நம்ம அவனுடைய சபரி மலையை நம்ம நோக்கி பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். கீழே வந்து ஒரு மேலே ஏறினோடனே அந்த கணபதிலாம் இருப்பாங்களே, கணபதி ராமர் அனுமன் எல்லாம் இருப்பாங்களே, அங்கே வந்து தேங்காய் உடச்சிட்டு நாங்கள் வந்து இப்போ நாங்கள் ஏற ஆரம்பிச்சிட்டோம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா அப்புறம் ஏற இடம்பா எடுத்தா. ஆமாம் ஆமாம், சம ஏறு ஏறு கூட்டம். தேங்காய் வந்து அங்கே உடைக்கிறது தான் நம்ம சாமிக்கிட்ட சுவாமி சரணம். இப்போ நம்ம நீலிமலை சபரிமலை இருக்கு இல்லையா, ஏற ஆரம்பிச்சிடும். அடிவாரத்தை நின்று போட்டுட்டு மேலே ஏற ஆரம்பிச்சாச்சு. சுவாமி சரணம். உங்களுக்கு நீலிமலையும் அப்பாச்சி மேடும் பயங்கர டஃப் கொடுக்கும். எவ்வளோ பெரிய பாதையில் வந்தால் கூட சரி, அவர் வந்து கூப்பிடாம இந்த இடத்துல அவர் சரணத்தை போடாமல் ஏற்ற விட மாட்டார். அந்த அளவுக்கு நீலிமலையும் அப்பாச்சி மேடையும் ஒரு பயங்கர ஒரு ஏற்றமாக இருக்கும். அப்படியே வந்தேன். இப்போ கொஞ்சம் படிக்கட்டுலாம் போட்டு கொஞ்சம் இது பண்ணிகிட்டு இருக்காங்க, ரெடி பண்ணியிருக்காங்க. அப்படியே போனோம். போனோடனே கரெக்டாக பார்த்தீங்கன்னா வெச்சியல் குயில்ன்னு சொன்னாங்க, ஆனால் வெச்சியல் குயிலில் வந்து விடலை, எல்லாத்தையும் ஒன்றா விட்டாங்க. 6 மணி நேரமாக வெயிட் பண்ணோம் இங்கேருந்து. 6 மணி நேரமாக வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் 3 நேரத்தில் 10:30 அப்படி இருக்கும் நாங்கள் சாமியை பார்த்தது நைட்டு. ஆக்சுவலாக பார்த்தா பெரிய பாதையில் வரவங்களுக்கு கரிமலை மேட்லேயே வந்து ஒரு டேக் மாதிரி போட்டு ஸ்கேனர் பண்ணி அனுப்பி விடலாம். கீழே வரும்போது கரெக்டாக மலை போகும்போது ஸ்கேன் பண்ணி பக்கத்தில் ஒரே லைன் கீழே 18 படி கீழே லைன் ஒன்று இருக்குல்லையே, அதில் நேராக அவங்களை ஸ்கேன் பண்ணி அனுப்புகிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து பாரம்பரியமான வழியில் வராங்க, அவங்களுக்கு அங்கேயும் நடந்து வராங்க, இங்கே வந்து எப்படி நிற்க முடியும் அப்படிங்கிறத அவங்க யோசித்து இது எவ்வளோ இன்றைக்கி இப்போ எவ்வளோ டெக்னாலஜி வந்துருச்சு. மேலே கரிமலையிலே இப்போ ஏற்பாடு பண்ணி ஒரு டேக் கட்டி அதை இங்கே வந்து ஸ்கேன் பண்ணி அதையே ஒரே லைனில் கொடுத்து அனுப்பலாம். அதுபோல் அந்த 18 படிகளை பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஏற்கனவே தலை இருமுடி வச்சுருப்பாங்க, வழுக்கம் ஏறுறது கஷ்டப்படுவாங்க. நிறைய பேர் இந்த குனிஞ்சு குஞ்சு ஒவ்வொரு படிக்கட்டும் உண்டு உண்டு போகிறாங்க, அது ரொம்ப தப்பு. ஏன்னா அவ்வளோ பேர் நெருக்கி வரும்போது ஏதோ ஒன்று ஆச்சுன்னா கஷ்டம்தான், அது இருமுடி படி கீழே விழுவோம், அதெல்லாம் ரொம்ப நமக்கே மனசு கஷ்டமாக இருக்கும். அதனால் போகலாம். ரெண்டாவது அந்த இடத்துலையும் ஒரு கியூவாக விடலாம், அவங்க வந்து 2 ரூபா விட்டனா அழகாக ஏறி போவாங்க. ஏன் செய்ய மாட்டாங்கன்னு தெரியல இன்ன வரையும். அழகாக 2 ரூபா விட்டு அப்படியே ஏற சொன்னோன்னா அழகாக இந்த போல ஆர்கனைசேஷன் சின்ன சின்ன அட்மினிஸ்ட்ரேஷனில் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு என்னுடைய சஜஷனை கொடுக்குறேன். அப்படியே மேலே போயிட்டு சுவாமி நல்ல நல்ல தரிசனம், அருமையான தரிசனம். அதுக்கப்புறம் நைட்டு 11:30 அப்படியே அரிவாசனம் காதல் விழா, அப்படியே நாங்கள் எல்லாத்தையும் தேங்காயெல்லாம் இருமுடி பையை பறித்து தேங்காயெல்லாம் ரெடி பண்ணி நெய்யெல்லாம் ரெடி பண்ணி அடுத்த நாள் காலையில் நம்ம நண்பர்கள் ஒருத்தர் வந்து ஏற்பா பண்ணியிருந்தார் ஒரு 4 மணிக்கு நெய்ய அபிஷேகத்துக்காக. அது குளிச்சு குளிச்சுட்டு நெய்ய அபிஷேகத்தை எடுத்துகிட்டு மீதியெல்லாம் பிரித்து எல்லாம் நைட்டே போட்டுட்டோம். அரிசி ஈசியில் எங்கெங்கெல்லாம் சேர்க்கணுமோ சேர்த்துட்டு க
காலையில அங்க ஹோட்டல் வந்து இந்த மாளிகபுரத்து அம்மன் பக்கத்துல இருக்கிற ஹோட்டல் பரவாயில்ல, ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஹோட்டல்ல வந்து அவ்வளோ ஒரு டிஃபன் வந்து சரியில்லை, வயிற பதம் பார்த்துருச்சது, கொஞ்சம் வேகம் வெந்து வேகாதமாக தான் கொடுக்குறாங்க, கேட்டதுக்கு அப்படிதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சிவில் தரிசனத்துக்கு நாங்கள் போய் நின்றுட்டோம். அப்புறம் சிவில் தரிசனத்துலேயும் சாமியை பார்த்துட்டு கண்குளிர அந்த தர்ம சாஸ்தாவை அந்த துளசிமணி மார்பனை அந்த நித்தி பிரம்மச்சாரிய அருமையான ஒரு தரிசனத்தை பண்ணிவிட்டு எங்களுடைய மன கவலைகளெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டு இன்னுமே நல்லா இருக்கணும், எல்லாரும் நலமாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நாங்கள் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த கழுத பாதை வழியாக தான் இறக்குனாங்க, இறங்கணும். இறங்கினா வழக்கம் போல் ஒரு பெரிய போராட்டம் அப்படின்னா நிலக்கலுக்கு போகிறது தான், அதுவும் ஆர்கனைசேஷன் சரியே இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம திருப்பதியோ இல்லை ஒரு போட்டிங் இடத்துக்கெல்லாம் போனீங்கன்னா அழகாக கியூ விட்டுருவாங்க, டிக்கெட் வாங்கிட்டு போட்டு வர வர அப்படி அப்படியே ஏற்றுவாங்க, அதே போல் ஏற்றலாம். ஏன் அப்படி பண்ண மாட்டாங்கன்னு இதுவரையும் பண்ணலை, இல்லை அவங்களுக்கு அப்படி தோணலையா அப்படின்னு எப்படியோ போங்கடா அப்படிங்கிறவங்க நினைக்கிறாங்களா தெரியல. பெரிய பாதையில் வரும்போது கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி ஏற்பாடு பண்ணலாம், பிளாஸ்டிக் அளவு கிடையாது பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு இடத்துல டேங்க் மாதிரி போட்டு தண்ணியை அவைலபிள் பண்ணலாம் ஒரு இடத்துலையுமாவது, கீழே இல்லாமல் எல்லாம் கமர்ஷியல் ஆக்கி பக்தர்களை தான் வந்து பாடுபடுத்துகிறாங்க. இப்போ திருப்பதியெலாம் பார்த்தீங்கன்னா வியாபாரம் பண்ணுறவங்களும் பண்ணுறாங்க, அவங்க எவ்வளோ தளவு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணணும்னு பண்ணுறாங்க, அதே போல் பண்ணலாம். அதெல்லாம் ஏன் பண்ண மாட்டாங்கன்னு ஒன்றும் புரியல. அதெல்லாம் வந்து அவங்க வந்து யாராவது பார்த்து யாராவது கொஞ்சம் சொன்னிங்கன்னா கொஞ்சம் கன்சிடர் பண்ணி இதெல்லாம் பண்ணலாம் பார்க்கும். இது ஒரு என்னுடைய பயண அனுபவங்களை அவங்களோட நான் பகிர்ந்துக்கிட்டேன். இதை போல் நீங்கள் வந்து அந்த சபரி வாசனை சபரி ஈசனை நீங்கள் வந்து போய் தரிசிங்க. இந்த பெரிய பாதையில் போகிறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள், உங்களால் முடியலன்னா சின்ன பாதையில் போங்க, தப்பு கிடையாது. இது கொஞ்சம் உடம்பு ஹெல்த்தியாக இருக்கணும், ஹெல்த்தியாகவும் ஆகும். திரும்பி நடக்கும்போது கொஞ்சம் டைம் எடுத்து நடக்கணும், ரொம்ப தம் கட்டி வேகமாக ஓடணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க, கொஞ்சம் பொறுமையாக நான் உங்களுக்கு பிரீத் எடுத்து எடுத்து நடங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. குழுவாக போனீங்கன்னா ஒருத்தங்க இந்த இடத்துல நிற்போம் அப்போ வந்துருங்க வந்துடுவோம் அப்படி சொல்லி சொல்லி போங்க. அந்தளவு நீங்கள் அதுக்கு முன்னாடி நல்ல விரதங்களை இருங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நடங்க நடந்தெய் நடங்க வெறுங்காலில் நடந்துட்டு பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பெரிய பாதையில் போகிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இதனுடைய இதுவரையும் என்னுடைய பயண அனுபவங்களை உங்களுக்கு நான் பகிர்ந்திருக்கேன், இது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட நீங்களும் பயணித்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சுவாமியே சரணமையப்பா. அடுத்த வாரம் வேறொரு ஸ்தலத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.